இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. குக்கர் சூடாயிடுச்சுங்க. இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் இதில ஊற்றலாம். எண்ணெய் சூடாகட்டும். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு பட்டை போட்டுக்கோங்க. 3 கிராம்பு. 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அன்னாச்சி பூ 2. இது வெடிக்க ஆரம்பிக்கிற விட்டு 2 பெரிய வெங்காயம் அரைத்து வச்சிருக்கோம் பாருங்க, இதில் சேர்த்தலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தீ கம்மி தீயில வச்சு இதை கலக்கிக்கோங்க. கொஞ்சம் சிகப்பாகிற அளவுக்கு கலக்கிட்டோம்னா நாம் அடுத்தது போட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்தலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்தலாம். இப்போ நம்ம நல்லா கலக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மீடியம் சைஸு தீயில் வச்சு நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெந்துருச்சுங்க சிகப்பா. இப்போ 2 பச்சை மிளகாய் இதெல்லோட சேர்த்துடலாம். பெரிய சைஸ் தக்காளி 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கலக்கி விட்டுக்கலாம். புதினா தழை கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்துடலாம். கொத்தமல்லி கொஞ்சங்க இது சேர்த்துடலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். மஞ்சத்தூள் அரைச்சு பண்ணி போட்டுடலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம கலக்கி விட்டு வேக வைக்கணுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா கொல கொலன்னு வெந்துருச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை கலக்கி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம். இப்போது 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதில் போட்டு நம்ம இப்போ கலக்கலாம். இது ஒரு கொஞ்ச நேரம் கலக்கி விட்டோம்னா இப்போ நம்ம தண்ணி இதில் சேர்த்தலாம். கால் கிலோ பாஸ்தாக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துன்னுக்குறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொலகொலன்னு வேணும்னா ஒரு 100 மில்லி அளவுக்கு பாருங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சரியாக இருக்கா, உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் கொஞ்சமாக அந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு இப்போ 3 விசில் நம்ம விட்டுடலாம். 3 விசில் ஆயிடுச்சுங்க. இப்போ பாஸ்தா ரெடி ஆகிருக்கும் பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு சிம்மில் தீ வச்சுட்டு இப்போது இதை சுத்தமாக நடுவில் இடம் விட்டு கொஞ்சம் ஓரம் கட்டிக்கிட்டுங்க. கட்டி 4 முட்டை அளவு உடச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இதில் சேர்த்துடலாம். இது நடுவில் மட்டும் கலக்கி விடுங்க, கொஞ்சம் வெந்த வட்டி அப்புறமா நம்ம எல்லாமே கலக்கிக்கலாம். தீ வந்து சிம்மிலே வைங்க, அதிகமாக வைக்கக்கூடாது. வெந்துக்கிச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இப்படி கலக்கி விட்டிங்களா நம்மளுக்கு எக்கு வந்து நல்லா வெந்துடும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு நம்ம இப்போ கலக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. வெந்துருச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
டேஸ்டான எக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மகி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.